உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானுவேல். இன்றைக்கு தேதி 19/9/2021, அதாவது செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் 2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2 மணி ஆகிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. குறிப்பாக இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தென் உள் மாவட்டங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகும். தற்சமயமே பார்த்தீர்களேயானால் தென் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. அதிலும் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து உள் மாவட்ட பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நேற்று உள் மாவட்ட பகுதிகளில் நம்ம நிறைய இடங்களில் மழையை வந்து எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் உயர்மட்ட மேகங்களின் காரணமாக மழை நாம் எதிர்பார்த்த அளவிற்கு பதிவாகவில்லை. இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 பிரகாசமாகவே இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழையின் அளவு அதிகரித்தே காணப்படும். இவை தவிர்த்து கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்கப்பெற்றுவிட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த குரல் பதிவின் வாயிலாகவும் இந்த குரல் பதிவின் இறுதியில் சில விஷயங்களை உங்களுடன் மழை அளவுகள் தொடர்பாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை விவாதிக்க தொடங்குவதற்கு முன்பாக, தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களை நாம் பார்த்துவிடலாம். தற்சமயமே சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் மிக வலுவான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தென் மாவட்டங்களில், குறிப்பாக நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில், நாகர்கோயில் கன்னியாகுமரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நாகர்கோயில் கன்னியாகுமரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வடகடம் சுற்றுவட்டார பகுதிகள், புதாலம் சுற்றுவட்டார பகுதிகள், அழகிய பாண்டிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில், நாகர்கோயில் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில், உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்களுடன் நீங்கள் கமெண்டின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை மட்டுமல்லாது நெல்லை சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களிலும், ஒரு இடம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, பேய்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீர்களேயானால் பல்வேறு இடங்களில் ஸ்ரீவைகுண்டம் அருகிலும் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னாக்கா, ஸ்ரீவைகுண்டம் முதல் நமக்கு அடைக்காபுரம் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நாங்குநேரி நெல்லை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்திலும், நெல்லை சாத்தான்குளம் மற்றும் நெல்லை ஸ்ரீவைகுண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்திலும் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. ஆக மொத்தத்தில் நெல்லை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் நேற்று பதிவான மழை மேகங்களைப் போலவே கமுதி சாயல்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. முதுகலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரகுடி அருகிலும் சிறப்பான தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது ராஜபாளையம் சங்கரன் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்திலும் அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. கம்பம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது நம்ம நேற்று நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இல்லையா, பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள், பெரம்பலூர் நகர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதைப் போல, நேற்று உயர்மட்ட மேகங்களால் தடைபட்ட அந்த மழை வாய்ப்புகள் என்பது இன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதியில் உட்பட பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து தம்மம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது நீலகிரி சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வாழ்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது.
இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் அந்த வெப்பசலன மழையானது தீவிரமடைய தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களிலும் நம் தரமான சிறப்பான சம்பவங்களை எதிர்பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்தில் நம்ம மழையை எதிர்பார்த்துருந்தோம் கடந்த 24 மணி நேரத்தில், இந்த 24 மணி நேரத்தில், அதாவது அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறலாம். தேனி மாவட்ட பகுதிகள், தேனி மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. போடி நாயக்கனூர் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். நெல்லை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நெல்லை தூத்துக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் அடுத்த 24 மணி நேரத்திலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மதுரை மாநகரிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். மதுரை மாநகரினுடைய மேற்கு புறநகர் பகுதிகளில் நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக கரூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. வெள்ளக்கோயில் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வலுவான வெப்பசலன மழை பதிவாகலாம். அதேபோல் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். திருப்பூர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பாலக்காடு கணவாய் பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து சேலம் மாவட்ட பகுதிகள், இதே போன்ற காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தை நம்மால் தவிர்த்து விட இயலாது. சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள், அதேபோல் துறையூரில் வந்து மழை வந்து பதிவாகலை கடந்த சில நாட்களாக அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. துறையூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது நமக்கு சின்ன சேலம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருக்கோவிலூர் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வட தமிழகத்தை பொறுத்தவரையில் திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளை, அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகலாம். திருப்பதி திருத்தணி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் குறிப்பாக தமிழக எல்லையோர பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். திருச்சி மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது. திருச்சி மாநகரிலும் மழை வந்து பதிவாகலாம். நேற்று நான் சொன்னது போல் அந்த உயர்மட்ட மேகங்கள் தான் தடையாக இருந்தது. இன்று அதனால் பதிவாகாத மழை என்பது இன்று கை கொடுக்கும் என்பதை போல நாம் நம்பலாம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா உயர்மட்ட மேகங்கள் அதிக அளவில் இல்லை. ஸோ அதனால் வந்து வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசம். தருமபுரி மாவட்டத்திலும் மழை பதிவாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகும். புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள், தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகலாம். இது தொடர்பாக நிகழ்நேர தகவல்களில் நம்ம அப்பப்போ நம்ம வந்து விவாதிக்கலாம் மாலை நேரங்களில். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்ள எண்ணுகிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது 18/9/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 19/9/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 89 மில்லிமீட்டர், வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் 87 மில்லிமீட்டர், ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் 68 மில்லிமீட்டர், பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் 61 மில்லிமீட்டர், ஜமுனா மரத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 50 மில்லிமீட்டர், கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 50 மில்லிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 45 மில்லிமீட்டர், வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் 42 மில்லிமீட்டர், செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 38 மில்லிமீட்டர், வடபுதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் 35 மில்லிமீட்டர், போளூர் திருவண்ணாமலை மாவட்டம் 34 மில்லிமீட்டர், பேரையூர் மதுரை மாவட்டம் 34 மில்லிமீட்டர், அம்மூர் ராணிப்பேட்டை மாவட்டம் 30 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், சேத்துப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் 26 மில்லிமீட்டர், சோழவந்தான் மதுரை மாவட்டம் 26 மில்லிமீட்டர், சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் 20 மில்லிமீட்டர், நாங்குநேரி நெல்லை மாவட்டம் 20 மில்லிமீட்டர்,
கடந்த 24 மணி நேரத்தில் 20 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 20 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் உட்பட கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்திலும் நமது இணையதளமான தமிழ்நாடு வெதர் .com இணையதளத்திலும் அடுத்த சில நிமிடங்களில் நான் பதிவு செய்கிறேன். அவ்வளோதான் தோழர்களை, இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இமானுவேல். நன்றி, வணக்கம்.